இன்றுமா இன்றுமால தொடர்ந்து இஸ்ரேலின் செய்திகள் நிறைய இருக்கிறதுனால அந்த செய்திகளை தான் பற்றி இன்றைக்கும் பேசுகிறோம். இன்றைக்கி இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களின் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று, இந்த கிறிஸ்தவர்கள் பூரா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ், எங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரிகிறாங்களே ஒரு குரூப்பு. அவர்களுக்கு உண்மையிலேயே தெரியாத விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானது புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாட்டில் இருக்க புராண கதை கிடையாது. அந்த புராண கதையெல்லாம் கட்டிட்டு அழுதுகிட்டு தேவையில்லாமல் உளறிட்டு இருக்கிறாங்க. சரி, அது உளறிட்டு போட்டோம். அந்த கிறிஸ்தவர்களுக்கு அங்கே என்ன நடக்குது காசால, இது ரெண்டாவது செய்தி. மூன்றாவதாக, பாலஸ்தீன இளைஞர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது ஒன்று. நாலாவது, இஸ்ரேல் வந்து பொது வெளியில் கூட குறைந்தபட்ச நாகரிகமும் மரியாதையும் இல்லாமல் எப்படி நடந்துக்குது அப்படின்றது கடைசி செய்தி. அந்த கடைசி செய்திக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு காணொலியை போடுவோம், சரிங்களா? முதல் செய்தி, நீங்கள் நம்ம இந்த கிறிஸ்தவர்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காசாவில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமாக ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறார்கள். இந்த பேப்டிசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்டிசம்ன்றத என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் பேப்டிசம்லாம் வாங்க மாட்டாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, அது கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பேப்டிசம் வாங்கியாச்சுன்னா அவர்களின் வாழ்க்கையில் ரொம்ப நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருப்பதால், அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பேப்டிசம் வந்து எப்போ பெரும்பாலும் வாங்குவாங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வயசான காலத்தில் தான் வாங்குவாங்க. ஏன்னா சாவ போகிற நேரத்தில் பேப்டிசம் வாங்கிட்டு செத்துருவோம் அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஒரு சில இளைஞர்களே வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு சேவை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் சிறு வயதிலும் பேப்டிசம் எடுப்பாங்க. அப்படி அந்த பேப்டிசம் வாங்கினவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, துறவு வாழ்க்கை மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை மாதிரி, கொஞ்சம் நெறிமுறை ரொம்ப ஸ்ட்ரிக்டான நெறிமுறைகளில் வாழணும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் கூட்டம் கூட்டமாக மக்கள் போய் பேப்டிசம் வாங்கியிருக்காங்க. யார்? கிறிஸ்தவர்கள். எதனால் பேப்டிசம் வாங்கினாங்க? நாம் எப்படியும் சாக போகிறோம், இந்த யூதர்கள் நம்மை கொல்ல போகிறார்கள், ஆக கொத்து கொத்தாக நம்ம செத்து தான் போகிறோம், சாகிறதுக்கு முன்னாடி பேப்டிசமாவது வாங்கிட்டோம்னா கர்த்தர் சொன்ன சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அதை நான் மத நம்பிக்கையை கிண்டல் பண்ணலைங்க. அது மற்ற நேரத்துலலாம் பண்ணுவோம், இந்த நேரம் வந்து அதை கேலி செய்வதற்கான நேரம் இல்லை. அந்த மக்களின் மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தை பாருங்கள், அதுதான் முக்கியமான செய்தி. என்ன பதட்டம் அவங்களுக்கு? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாம் யூதர்களை சப்போர்ட் பண்ணலை, நாம் இருக்கிறது காசா பகுதியில், ஆனால் கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் சேர்ந்து குறிப்பாக அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆகிய இரண்டு கிறிஸ்தவ நாடுகள் இந்த யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, இந்த யூதர்கள் காசா பகுதியை மொத்தமாக தரைமட்டமாக்கணுன்ற முடிவோடு இருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் நாம் பெரும்பான்மையாக கொல்லப்படுவோம். யார் கொல்லப்பட போகிறார்கள்? இங்கே நம்ம கமெண்டில் வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் போட்டுக்கிட்டு வராங்களே, நாங்கள்லாம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கர்த்தர் சொல்லியபடி பழைய ஏற்பாட்டில் இருப்பது படி அப்படி இப்படின்லாம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு நாங்கள் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவோன்றாங்களே, அந்த கிறிஸ்தவர்கள் தான் அங்கே பேப்டிசம் எடுக்கிறாங்க. எதனால் எடுக்கிறாங்க? ஹமாஸ் நம்மளை கொண்டுடுன்னு இல்லை, யூதர்கள் நம்மை கொல்லப்போகிறார்கள், இப்போ யூதர்கள் கையால் நாம் சாவதற்கு முன்பு குறைந்தபட்சம் அந்த பேப்டிசத்தையாவது எடுத்துருவோம், பேப்டிசம் எடுத்துட்டோம்னா கூட அப்படி செத்தா கூட சொர்க்கத்துக்காவது போகலாமே அப்படின்னு அவர்கள் தங்களது கடைசி நம்பிக்கையாக, யாரையுமே நம்பலை, இனிமேல் பேப்டிசம் மட்டும் வாங்கிடுவோம், வாங்கி அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இது இந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்கள் தான் யோசிக்கணும், உங்களை போன்ற ஒரு சக கிறிஸ்தவனை யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்ல தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் தீவிரமாக நம்பி பேப்டிசம் எடுக்கிறாங்கன்னா, இன்னும் நீங்கள் வந்து இப்படியே நாங்கள் வந்து யூதர்களின் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால், உங்களைப் போல ஒரு நல்லவர்களை உலகத்திலேயே பார்க்க முடியாது. ரெண்டாவது செய்தி நான் சொன்ன பார்த்தீங்களா, யூத மக்களின் நிலை என்னென்ன? யூத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் ஆல் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு கோஷம் வந்து இப்போ அங்கே இஸ்ரேல்லையும் சரி பாலஸ்தீன பகுதிகள்லையும் சரி இந்த கோஷம் தான் பெருசாக முன்னெடுக்கப்படுகிறது. இதற்காக பல பதாகைகளை ஏந்தி கொண்டு பலர் வந்து ஊர்வலமாக போகிறாங்க, அவங்க அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க.
ஆல் ஃபார் ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிணை கைதிகளையும் ஒப்படைச்சிருங்க, அவர்களும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பிணை கைதிகளும் நம்மள்ட்ட ஒப்படைக்க தயாராக இருக்கிறாங்க. ஆல் ஃபார் ஆல், நீ இங்கே மட்டும் இங்கே இருக்கிற பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணு, நான் அங்கே இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறேன்னா சொல்லக்கூடாது, மொத்தமாக எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பாக எத்தனை பாலஸ்தீனியர்கள் யூதர்கள்ட பிணை கைதிகளாக இருந்தாங்கன்னா 5000 பேர். நேற்றைய நிலவரப்படி, அதுவும் குறிப்பாக அந்த வெஸ்ட் பேங்கில் வந்து ஒரு அகதிகள் முகாமை புல்டோசர் வச்சு இடித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோமே, அந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, இப்போதைய பிணை கைதிகளின் எண்ணிக்கை வந்து 12,000 ஆயிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 7ஆம் தேதிக்கும் 27ஆம் தேதிக்கும் இடையிலான 20 நாட்களில் மேலும் 12,000 பொதுமக்கள், யூதர்கள் வந்து பாலஸ்தீன மக்களை பிடிச்சு பிணை கைதிகளாக வச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து குரல் கொடுப்பது யாரு? யூத மக்கள்லேயே ஒரு பிரிவினர் குரல் கொடுக்குறாங்க, இது தப்புப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்க, எதுனாலும் எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கணும், கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் இப்படி அநியாயமாக இப்படிலாம் பண்ணுறீங்களே, இது ரொம்ப மோசமான செயல், இது செய்யாதீங்க, முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பிணை கைதிகளை ஒப்படைச்சிருங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பிணை கைதிகளை அவங்களும் ஒப்படைச்சிருவாங்க, வேலை முடிஞ்சுது, அதுக்கப்புறமா பேசி தீர்த்துக்கலாம், விட்டுருங்க, தேவையில்லாமல் இது மாதிரி தொடராதீர்கள் அப்படின்னு யூத மக்களே வந்து லண்டன்லேயும் நேற்று போன வீடியோவில் சொன்னோம், லண்டனில் அதுக்கு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. அந்த எதிர்ப்பு குரலை எழுப்பியவர்கள் இஸ் யூத ரபை, யூத பூசாரிகள் தான் அதுக்கு முன்னின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யூத மக்களே சொல்கிறாங்க, ஆல் ஃபார் ஆல், எல்லோரையும் கொடுத்துருங்க, எல்லாரையும் மீட்டுருங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றாங்க. ஆனால் இஸ்ரேலிய இராணுவமும் யூத தலைமையும் இதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் தன்னுடைய அடக்குமுறையை வெறித்தனமாக பாலஸ்தீன மக்கள் மீது திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு புதுசாக ஒரு அபாயம் வந்திருக்கு. என்ன அபாயம்னா, பாலஸ்தீன மக்களில் எவ்வளோ நாள் தான் பொறுத்துப்பாங்கனோ, அதில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய சில பிரிவினர் என்ன சொல்லியிருக்காங்க, டயோனா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இஸ்ரேலில், அங்கே வந்து ஒரு பெரிய அணு உலை இருக்குது. அணு உலைனா நம்ம இந்த கல்பாக்கத்தில் மின்சாரம் தயாரிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு அணு உலை இருக்குது, நாங்கள் அந்த அணு உலையை தாக்குவோம், இஸ்ரேல் அடங்கலைன்னா கடைசி முயற்சியாக அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாலஸ்தீன பிரிவிலேயே ஒரு பிரிவு மக்கள் வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது அணு உலை உடைக்கப்பட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள், பாலஸ்தீனத்துக்கும் சேர்த்து தான் பாதிப்பு வரும், ஆனால் இவங்களை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது இஸ்ரேலை அப்படின்னு தெரியல. அப்போ கடைசி கட்டமாக அணு உலைக்கு வெடி வச்சு தகர்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க கடைசி மட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், யூத மக்களும் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்கள் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள், இதையும் தாண்டி பாலஸ்தீன இளைஞர்கள் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அப்போ உச்சக்கட்டமாக ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற முடிவோடு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பொது வெளியில் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொன்னோமே, அதன் முதல் கட்டம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது, ரஷ்யாவை வந்து நீ நாசி கூட்டம், நீ ஹிட்லர் நாசமாக போனான்ற மாதிரி நீயும் நாசமாக போவ அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்ரேலிய தூதுவர் பேசினது. அதுக்கடுத்த கட்டம் எங்கே அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம், ஐநா சபையின் பொதுச் செயலாளர் பேசும்போது, நீங்கள் இப்படிலாம் பேசினா ரொம்ப தப்பு, உனக்கு வெக்கம் இல்லையா, ரோஷம் இல்லையா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு இந்த இஸ்ரேல் தூதர், இல்லை இஸ்ரேல் டிப்ளமேட்னு வச்சுக்கோங்க, அந்த வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருத்தர் ஐநா சபையிலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிறார். இப்போ இந்த காணொலியை பாருங்கள். You and I, it's on the table then. Please don't take it. It's on the table. Thank you.
You know how many times they raised flags against Russia when Ukraine was here? The beautiful country. Yeah. Shame off the terrorists. Shame off the terrorists. Israel is a terrorist. பார்த்துட்டிங்களா? இதில் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னா, ஐநா சபையில் ஈரானின் டிப்ளமேட் அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். பேச ஆரம்பித்தா இந்த யூத இந்த இஸ்ரேல் தூதர் இருக்கார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, குறுக்க எழுந்திரிச்சு கையாமையான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறார். நம்ம இந்த இதில் நம்ம சட்டசபையிலலாம் எதிர்கட்சியினர் அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, பேசுகிறவனை பேசவே விட மாட்டாங்களே. இப்போ நம்ம கனிமொழி வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னா உடனே பிஜேபிக்காரங்க அத்தனை பேரும் சேர்ந்து கத்துவாங்களே. அது மாதிரி இவர் கடந்து குறுக்க பூந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கிறார். கடைசியில் ரொம்ப கடுப்பாகி ஐநா சபையோட பொதுச் செயலாளர் என்ன பண்ணிட்டாரு, அங்கிருக்கும் அவை காவலர் இருப்பாங்கள்ல, இப்போ நம்ம சட்டசபையில் சொல்லுவாங்களே அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டார்கள்னு, அதுபோல் ஐநா சபையின் அவை காவலர்கள் மூலமாக இந்த இஸ்ரேலிய தூதர் வந்து வெளியேற்றப்படுகிறார். அதுதான் நீங்கள் பார்த்த காணொளி. இந்த அவமானம் தேவையா? அதாவது ரொம்ப காலமாக இந்த யூதர்கள் சொல்லிகிட்டு இருந்தது ஒரே பஜனை என்னென்னா, ஹிட்லர் எங்களை அடித்தான், ஹிட்லர் எங்களை அடித்தான், ஹிட்லர் எங்களை அடித்தான்னு. இன்னொரு கேள்வி யாருமே கேட்கவே இல்லை, ஹிட்லர் ஏன் உன்னை அடித்தான் அப்படின்ற கேள்வியை யாருமே கேட்கவே இல்லை. சரி, இவன் அடி ரொம்ப வாங்கியிருக்கான், அதனால் அந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லி நாமும் பாதிக்கப்பட்ட யூதர்களின் பக்கம் அப்போ நிற்கலான்னு சொன்னோம். ஆனால் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், யூதர்களின் கோர முகம், யாரையுமே மதிக்கிறதில்லை, தான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு திமிர், அந்த அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகங்காரம் வந்து எதுக்கு என்றைக்குமே யூஸ் ஆகாது. எப்போதுமே வந்து ஒரு கருத்து இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்கும், எல்லாருக்கும் கருத்து இருக்கும், அதை பேசணும். பேசுகிறத விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்கலன்னா நீலாம் மனுஷனே கிடையாது, கேவலமானவன், ஆமாம் இவன் கசாமசான்னு பேசுறது. பொதுவெளியில் ஒரு ரேடியோலையோ பேப்பரில் பேசியிருந்தால் கூட பரவாயில்ல, எங்க வச்சு பேசிடா, ஐநா சபையில் உட்காந்து அத்தனை நாடுகளும் இருக்குது, 235 நாடு என்ன இருக்குது, எல்லா நாடுகளின் முன்னிலையிலும் இப்படி கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் தங்களுடைய அந்த எதேச்சதிகாரத்தை இருக்கிறது இவ்வளோண்டு நாடு அதில் இருந்துக்கிட்டு உனக்கு இவ்வளோ திமிர் இருக்குன்னா, அப்போ உன்னுடைய உண்மையான திமிரின் அளவு இன்னும் வெளியே மக்களுக்கு தெரியலன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. துருக்கி நாட்டு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா நான் உடனே டிப்ளமேட்லாம் இனிமேல் இங்கே இருக்க மாட்டாங்க வெளில வா அப்படின்னு சொல்லுவேன்ற அதே தைரியத்தோடு சொல்ல வேண்டியது என்ன, லண்டனில் செஞ்சப்போ லண்டனில் ஒன்று இங்கே ஒரு நியாயமா உனக்கு? ஏன்னா பிரிட்டனை பார்த்தா அவனுக்கு பயம், துருக்கியை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லை, அதுதானே அர்த்தம். ஒரு ஐநா சபையில் ஒரு நாடு உனக்கு எத்தனை உரிமை இருக்கோ பேசுறதுக்கு, அதுக்கு சமமான உரிமை எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. ஒரு ஈரான் நாட்டு அதிகாரி பேசிகிட்டு இருக்கும்போது நீ குறுக்க பூந்து கையாமேனா அசிங்க அசிங்கமாக பேசியிருக்க, உன்னை கடைசியில் கழுத்தை பிடிச்சி வெளியே தெளியிருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா மொத்த யூத மக்களையும் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க, அதுதான் நடக்கும். ஏன்னா ஒரு அட்டகாசத்துக்கு எப்பவுமே ஒரு எல்லை உண்டு, எல்லை மீறி போய்கொண்டே இருக்கிறது இஸ்ரேல். அடுத்த காணொலியில் சந்திப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.